அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, டிசம்பர் 16, கார்த்திகை 30, சூரசம்ஹாரம். இறைவா, என்னுள்ளிருக்கும் சிற்றியல்பு என்னும் சூரனை சம்ஹாரம் செய்ய நீ துணை புரிவாயாக. அசுரனை அழித்தல் என்னும் அரிய செயலை தெய்வம் பல்வேறு வடிவெடுத்து செய்திருக்கிறார். நம்முள்ளிருக்கும் கீழ்மையே அசுரன் என உருவகப்படுத்தி இயம்பப்பட்டிருக்கிறது. கீழ்மையோடு கடும் போர் புரிந்து அதை அகற்ற வேண்டும். மனதையொரு வில்லாக்கி, வான் பொறியை நாணாக்கி, எனது அறிவை அம்பாக்கி எய்வது இனி எக்காலம் பத்ரகிரியார். சூரசம்ஹாரம். சமீபத்தில் தான் கந்தசஷ்டி திருவிழா நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு 1.5 மாதங்களுக்கு முன்னால் இந்த திருவிழாவினுடைய முக்கிய பகுதி சூரபத்மன் அப்படிங்கிற அசுரனை முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்திருக்கிறார். சம்ஹாரம்னு அழித்தல். அதை இங்கே பேச்சு வழக்கில் சம்ஹாரம் அப்படின்னு போட்டிருக்காங்க சாமி. அப்போ சூரசம்ஹாரம் என்பது அசுரனை அழித்தல். அது என்ன அசுரன்? என்னுள் இருக்கும் சிற்றியல்பு என்னும் சூரனை சம்ஹாரம் செய்ய நீ துணை புரிவாயாக. ஜீவன் எப்படி பிரார்த்திக்க வேண்டும்? இறைவா, நீ அசுரனை அழித்திருக்கிறாய். அதுபோல ஒரு அசுரனை அழிக்கக்கூடிய வேலையை எனக்கு கொடுத்திருக்கிறாய். அந்த அசுரன் எங்கிருக்கிறான்? எனக்குள்ளேயே இருக்கிறான். எந்த வடிவில் இருக்கிறான்? ஒவ்வொரு அசுரனும் ஒவ்வொரு வலிமையோடு ஒவ்வொரு வடிவத்திலே இருப்பான். மகிஷாசுரன் அப்படிங்கிறவனுக்கு எருமக்கடாவுடைய தலை, கஜமுகாசுரனுங்கிறவனுக்கு யானை தலை. ஒவ்வொரு அசுரனும் ஒவ்வொரு வடிவில் வரலாம். என்னுடைய கீழ்மை சிறுமை என்பது என் இயல்பில் இருப்பது, அப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளும். அதுதான் நாம் அழிக்க வேண்டிய அசுரன். அந்த சூரனை சம்ஹாரம் பண்ண நாம திணற வேண்டாம். இறை அருளை துணை கொள்வோம். என்னுள் இருக்கும் சிற்றியல்பு என்னும் சூரனை. சுவாமி விவேகானந்தர் சொல்றார், சுயநலம்தான் எல்லா கேடுகளுக்கும் முதற் காரணம். சுயநலம் இன்மைதான் உண்மையான ஆன்மீகம். கடவுளை வணங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒருவன் சுயநலமாக இருந்தால் அவனுடைய இறை வழிபாடு உண்மையான வழிபாடு ஆகவில்லை. அது அவனுக்கு பயன் தராது. ஒருவன் பெரிதாக வழிபாடெல்லாம் செய்யவில்லை, ஆனால் சுயநலமற்று இருக்கின்றான், அவன் நிச்சயமாக இறைவனுக்கு பிரியமான பிள்ளை ஆவான். அதனால சிற்றியல்பு என்கிற கீழான இயல்பு, அடுத்தவங்க எப்படி போனா என்ன, நான் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற இயல்பு. அந்த சுயநலம் வந்து விட்டதுன்னு சொன்ன, என்னுடைய உடல் மீது எனக்கு அத்தீதமான பற்றுதல் இருக்குன்னு சொன்ன, நான் வந்து அடுத்தவங்கள்டேருந்து தட்டி பறிக்கவோ வேறு தவறுகளை செய்யவோ தயங்க மாட்டேன். அந்த கீழ்மை தான், சிற்றியல்பை தான் சூரன் அசுரன் அப்படின்னு நம்முடைய புராணங்களில் சொல்லியிருக்கு. அந்த அசுரனை அழிப்பதற்கு இறைவா, நீ எனக்கு துணை புரிய வேண்டும் என்று இறைவனுடைய அருளை துணை கொண்டு இந்த உள்ளிருக்கும் சிற்றியல்பை அழிக்கக்கூடிய காரியத்தில் நாம் உறுதியாக இறங்க வேண்டும். அசுரனை அழித்தல் என்னும் அரிய செயலை தெய்வம் பல்வேறு வடிவெடுத்து செய்திருக்கிறார். அசுரனை அழித்தல் அப்படிங்கிறது செஞ்சாகணும். ஒவ்வொரு தெய்வம் சிவனாகவும் விஷ்ணுவாகவும் அம்பிக்கையாகவும் கணபதியாகவும் முருகப்பெருமானாகவும் சூரிய நாராயணனாகவும் தோற்றமளிக்கின்றார். இந்த ஒவ்வொரு தோற்றத்திலும் அவர் ஒரு விதத்தில் அசுரனை அரக்கர்களை அழித்திருக்கின்றார். அதனால அசுரனை அழித்தல் என்னும் அரிய செயல், அது ரொம்ப கஷ்டமான காரியம். அசுரனை அழித்தல் என்னும் அரிய செயலை பல்வேறு வடிவெடுத்து தெய்வம் செய்திருக்கிறதாம். ஒரு அவதாரம் குறிப்பிட்ட சில நாழிகை மட்டும்தான், ரொம்ப நேரம்லாம் இல்லை, நூற்றுக்கணக்கான வருஷங்கள் இல்லை, சில முகூர்த்தங்கள் தான்.
என்ன அவதாரம்? நரசிம்மாவதாரம். ஹிரண்யகசிப்புவை அழிப்பதற்கு, பிரகலாதனை காப்பதற்கு இந்த மாலை நேரத்திலே இறைவன் நரசிம்மனாக சிறிது நேரத்துக்கு தோன்றினார். இப்படி பல வடிவங்களில் எடுத்து அசுரர்களை அழித்திருக்கிறார் பரம்பொருள். இப்போ இந்த அசுரன் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நம்முள் இருக்கும் கீழ்மையே அசுரன் என உருவகப்படுத்தி இயம்பப்பட்டிருக்கிறது. கீழ்மை, சிற்றியல்பு அப்படிலாம் சொன்ன உடனே நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட யார் யார்கிட்ட என்ன கெட்ட குணம், கீழான இயல்பு இருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டுருவோம். ஆனால் நம்ம கிட்டயே என்ன கெட்ட குணம் இருக்கு, கீழ்மை இருக்கு, சிறுமை இருக்கு, புள்ளி இயல்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்க மாட்டோம். அந்த நமக்குள்ள இருக்கிறது தான் நாம எதிர்த்து கொள்ள வேண்டிய அசுரன். அடுத்தவங்களுடைய குறை அல்ல, அதை நாம சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முள் இருக்கும் கீழ்மையே அசுரன் என உருவகப்படுத்தி இயம்பப்பட்டிருக்கிறது. அதனால புராணம் எல்லாம் வெறும் கட்டுக்கதை அல்ல, பொய்யல்ல. உண்மைகளை, வாழ்க்கை பற்றிய உண்மைகளை கதை ரூபத்தில் சொல்லுகிறது. அதனால நம்மிடம் இருக்கும் கீழ்மையை உருவகப்படுத்தி அது நம்முடைய எண்ணத்தில், உணர்ச்சியில், மனப்பான்மையில் இருக்கிறது. அதையெல்லாம் சேர்த்து ஒரு வடிவமா அசுரன் சொல்லி வச்சிருக்காங்க. நாம அதை அகற்றணும். ஆனா இந்த கீழ்மையை அழிப்பது என்பது அவ்வளவு எளிதில் நடந்து விடுகிற காரியம் அல்ல. கீழ்மையோடு கடும் போர் புரிந்து அதை வெல்ல வேண்டும். எந்த புராண கதை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அசுரன் சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டான். தன்னுடைய பலத்தை எல்லாம் பிரயோகித்து இறைவனை தாக்க வருவான். அம்பாள் தேவி மகாத்மியத்தில் பார்க்கிறோம் அத்துணை அசுரர்களை, சும்ப நிசும்பர்கள், மகிஷாசுரன், ரக்தபீஜன், இவர்களெல்லாம் அழிக்கிறாள்னு சொன்ன அம்பாள் ஒரு பெண் வடிவில் இருக்கிறாள். அதை கூட பார்க்காம ஒண்ணு காமுக கண்ணோட பாக்குறான், இல்ல எதிரி என்னை அழிக்க வந்தவள் நினைச்ச அப்பவும் பெண்ணுங்கிறத கருதாம அழிச்சா போதும்னு நினைக்கிறான். அப்படியெல்லாம் வரக்கூடிய தீய சக்திகள் இருக்கு, அவற்றுக்கு வலிமை வேற மிக அதிகம். ரத்த பீஜன், அவன் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தா இன்னொரு ரத்த பீஜன் வந்து விடுவான். அப்படி ஒரு வரம் அவனுக்கு. அதனால யாரும் அவனை அடிச்சு கொல்லவே முடியல. அம்பாள் இதை பார்த்து அவனுடைய ரத்தம் கீழே விழாதபடி அதை வாங்கி கொள்ள சொல்லிவிட்டாள் காளி தேவியை. அவள் அப்படியே வாயில அந்த ரத்தத்தை வாங்கிட்டான். இவனுடைய ரத்தம் ஒரு சொட்டு கூட கீழே விழல. அவனால இப்போ மீண்டும் எழ முடியவில்லை. இப்படி பல வகைகள்ல அசுரர்கள் எதிர்க்கிறார்கள், அப்படியே இறையாற்றலுக்கு பணிந்து விடுவதில்லை. அது மாதிரி நம்மிடம் இருக்கக்கூடிய கீழ்மையும் சீக்கிரத்திலே போய்விடாது. எதிர்ப்பை, கடுமையான எதிர்ப்பை காட்டி முடிந்த அளவு மனசை விட்டு போகாம பிடிச்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு நீ ஒரு இடம் கொடுத்துருக்க, இதுல இருந்து என்னை வரட்ட பாக்குறியா நீ அப்படின்னு கேட்டு அங்கே இருக்கேன்னு சொல்லும். அதனால கடும் போர் புரிந்துதான் கீழ்மையை அகற்ற வேண்டும். கீழ்மையை அகற்றுவதற்கு நாம் புரிகிற போரிலே நமக்கு ஆயுதங்கள் என்னென்ன, அதையும் கடவுள் முதல்லயே கொடுத்துட்டார். என்ன ஆயுதம்? வில்லும் அம்பும் வச்சுக்கோன்னு சொன்னார். எது வில், எது அம்பு? மனதை ஒரு வில்லாக்கி, உன்னுடைய மனம் என்கின்ற உள்கருவியை நீ ஒரு வில்லா ஆக்கிக்கொள். அந்த வில்லிலே வளைந்த அந்த மரப்பகுதி தான் இந்த மனசு. அதுல அம்ப வைக்கிறதுக்கு இந்த நான்கிற கயிறு அல்லது நரம்பு ஏதோ ஒரு பொருள் இருக்கணும். அது மரமா இருக்காது, வேற ஏதோ ஒன்று. அந்த நான் அது எது? வான் பொறியை நானாக்கி, உன்னுடைய பொறிகள், ஐம்பொறிகள், கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் முதலிய ஐந்து இந்திரியங்கள், அவை எப்படிப்பட்டவை? வான் பொறி. வான் என்ற சொல்லுக்கு பல பொருட்கள், அதில் ஒன்று வலிமை. இந்த ஐம்பொறிகளும் வலிமை மிக்கவை. அவை என்ன செய்யும்? மனதை வலுக்கட்டாயமாக வெளியிலே இழுக்கும். அந்த பொறி வழியே மனது வெளியே வந்து
புறவுலகில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்து, பார்க்கக்கூடியவற்றை பார்த்து, கேட்கக்கூடிய ஓசையை கேட்டு, முகரக்கூடிய மனத்தை முகர்ந்து, சுவைக்கக்கூடியவற்றை சுவைத்து, தொட்டு உணரக்கூடியவற்றை உணர்ந்து, இது வேணும் எனக்கு, இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு இந்த இந்திரிய விஷய சுகத்தை நாடி அலையும். இப்போ என்ன செய்யணும்னா, அசுரன் உள்ளே இருக்கிறதுனால நீங்கள்லாம் உள்ளே திரும்பிடுங்க அப்படின்னு சொல்லி, இந்த 5 இந்திரியங்களையும் உள்ளே திருப்பி, மனசையும் உள்ளே இழுத்து கொண்டு வந்து, மனசையே வில்லாக்கி, இந்த அம்பை பொருத்தக்கூடிய நாணாக இந்திரியங்களையே ஆக்கி, அந்த வில்லின் இரு நுனிகளையும் இந்த நாணால் கட்டி இழுத்து, இதில் வைக்கக்கூடிய அம்பு எது? எனது அறிவை அம்பு ஆக்கி, புத்தி தான் அம்பு. அதாவது கீழ்மையை அறிவினால்தான் வெல்ல வேண்டும். ஆனால் அறிவுக்கு இது கீழ்மை, இதை வெல்ல வேண்டும் என்று தெரிந்தாலும் மனது ஒத்துழைக்கலைன்னா வெல்ல முடியாது. அதனால் உணர்ச்சிமயமான மனசும் அதுக்கு ஒத்துழைக்கணும். அதனால்தான் மனசு வில்லாகணும்னு சொல்லியிருக்கு. மனசும் புத்தியும் கீழ்மையை அழிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இந்திரியங்கள் வழியாக போய் பழகிய மனதின் இன்னொரு பகுதி திரும்ப திரும்ப இந்திரியம் வழியாக வெளியில் போகிறேன்னு சொன்னால் அது ஒத்து வராது. அதனால் வான்போரியை நாணாக்கி அதையும் உள்ளே கொண்டு வந்துடும். அதாவது இந்திரியங்கள் மூலம் வெளியிலே அலைகிற மனதையும் உள்ளே இழுத்து, அதை நாணாக்கி, அறிவு என்கின்ற அம்பை பொருத்தி, கீழ்மை என்கின்ற இயல்பின் மீது செலுத்த வேண்டும். இந்த கீழ்மை அனைத்தினுடைய மையமாக இருக்கக்கூடியது ஆணவம் அல்லது அகங்காரம் அல்லது அகந்தை. அகந்தையை அழித்துவிட்டால் எல்லா கீழ்மைகளும் நம்மிடமிருந்து போய்விடும். அறியாமை, மாயை, மயக்கம், இவை அனைத்துக்கும் இருப்பிடமாக இருப்பது அகந்தை. அந்த அகந்தையை ஞானத்தால் வெல்ல வேண்டும். குருவருளையும் திருவருளையும் துணை கொண்டு, நான் இந்த உடல் அல்ல, மனமல்ல, சத்து சித்து ஆனந்தமயமான, என்றும் இருப்பதாகிய, எல்லாம் பெற்றதாகிய அறிவு ஆனந்தம், அதுவே என் உண்மை இயல்பு என்று உணர்ந்து, அந்த ஞானத்தால் இந்த அகந்தை என்கின்ற கீழ்மையை அழித்தொழிப்போமாக. ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிகி, ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி, ஜெய்.